எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 சம்பந்தமான சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். பாத்திரலாமா? ஆக்ஷனுடைய டே 1 முடிஞ்சிருச்சு. இப்போ டே 2ல சில முக்கியமான ஸ்டார் டீம்ஸுடைய எந்தெந்த ஸ்லாட்லாம் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்றத பத்தி நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டே 1ல அவங்க 7 பிளேயர்ஸை 39.40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், டெவான் கான்வே, நூர் அகமத், ராகுல் திரிபாதி, கலில் அகமத் வாங்கினாங்க. இப்போ உங்களுக்கு 15.60 கோடி ரூபாய் பர்ஸில் பாக்கி இருக்கு. முதல்ல சிஎஸ்கே டீமுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தேவைப்படுது. இந்த ஸ்லாட்ல ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் எடுத்துட்டாங்க. நம்பர் 4லேருந்து நம்பர் 7 வரைக்கும் கரெக்டான பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பேக்கப்பும் தேவைப்படுது. இதில் கிளென் பிலிப்ஸ், ரோமன் பவல், டேரில் மிச்சல், நிதிஷ் ராணா, ஷாய் ஹோப், ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க வாங்கலாம். இதனால் பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க நூர் அகமது மற்றும் அஸ்வின்காகவே ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அதிகமான அமௌண்ட் இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கேவால் செலவு பண்ண முடியாது. இப்போ சிஎஸ்கேவுடைய ஸ்பின் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கேவுடைய பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆகணும். கலில் அகமது மற்றும் மதீஷா பதிரானாவுக்கு பார்ட்னர்ஸ் தேவைப்படுறாங்க. நியூ பால் மற்றும் மிடில் ஓவர்ஸ்க்கு பேசர் தேவைப்படுறாங்க. இதில் தீபக் சாஹர், புவனேஸ்வர் குமார்லாம் பெஸ்ட் பவர் பிளே சாய்ஸஸாக இருக்காங்க. இது இல்லாமல் லாக்கி ஃபெர்குசன் மற்றும் ஜெரால் கோட்ஸி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஓவர்சீஸ் பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் லிஸ்டில் இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே கிட்ட 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. மினிமம் ஸ்லாட்டான 18 பிளேயர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 6 பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்போ சிஎஸ்கேவுக்கு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே டே 2ல சிஎஸ்கேவால் வாங்க முடியாது. இதில் அடுத்ததாக மும்பை இண்டியன்ஸ். டே 1ல 18.90 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ட்ரென் போல்ட், நமன் தீர், ராபின் மின்ஸ், கரண் சர்மா வாங்கியிருக்காங்க. அவங்க பர்ஸில் மீதம் இருக்கிற தொகை 26.10 கோடி ரூபாய். இப்போ டே 2ல மும்பை இண்டியன்ஸோட மிகப்பெரிய டார்கெட்டே ப்ராப்பரான பிளேயிங் லெவனுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு 11 பிளேயர்ஸ் இல்லை. அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததால் கோர் டீம் மிஸ் ஆகலை. இந்தியன் பேஸ் போலிங் ஆப்ஷனில் பும்ராவுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாரு. அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் பிளேயர்ஸை அவங்க டார்கெட் பண்ணணும். டே 1ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், வரிண்டு ஹசரங்காவை அவங்க விட்டுட்டாங்க. இவங்களில் யாராவது வந்திருந்தா கூட மும்பை இண்டியன்ஸுக்கு பெர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் டே 2ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம் கரன், வில் ஜாக்ஸ், மொயின் அலி, மார்க்கோ ஜான்சன், சிக்கந்தராசாலாம் இருக்காங்க. மும்பை இண்டியன்ஸுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் ஸ்பென்சர் ஜான்சன், முஸ்தபிசுர் ரஹ்மான், ஜேசன் மெஹண்ட்ராஃப், ஃபசல் அக் ஃபருக்கிலாம் இருக்காங்க. இப்போ பேஸ் போலிங் ஆப்ஷனில் மும்பை இண்டியன்ஸ் எந்த இந்தியன் பேரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் சாஹர், ஆகாஷ் தீப், புவனேஸ்வர் குமார்லாம் கரெக்டாக ஃபிட் ஆவாங்க. இப்போ மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ராபின் மின்ஸ் மட்டுமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இருக்க முடியாது. அதன் காரணமாக ரியன் ரெக்கல்டனை மும்பை இண்டியன்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதே பிளேயர் எம்ஐ கேப்டனுக்காக விளையாடுறாரு. இதில் அடுத்ததாக வருது ஆர்சிபி. 30.65 கோடி ரூபாய் மீதம் இருக்கிற நிலமையில் டே 2ல என்டர் ஆகிறாங்க ஆர்சிபி. டே 1னுடைய முடிவில் அவங்க 52.35 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஆர்சிபி டீமில் இருக்கிறது 9 பிளேயர்ஸ். ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் ஜோ ஷாசில்வுட், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன், ரஷிக் தர் மற்றும் சுயா சர்மா வாங்கியிருக்காங்க ஆர்சிபி. இப்போ டே 2ல ஆர்சிபி முக்கியமான ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணி ஆகணும். அதுதான் ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். டே 1ஐ பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல்லை தவற விட்டுட்டாங்க. ஆனால் டே 2ல நிறைய பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேப் டூ பிளஸிஸாக ஆர்டிஎம் மூலமாக ஆர்சிபி எடுக்கணும். அந்த டீமுடைய டாப் ஆர்டருக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆர்சிபிக்கு ஆல்ரவுண்டர்ஸ் மற்றும் பவர் ஹிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், டேரில் மிச்சல், வாஷிங்டன் சுந்தர், கிருணால் பாண்டியா அவங்க டார்கெட் பண்ணலாம். பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப், லாக்கி ஃபெர்குசன் மற்றும் ஜெரால் கோட்ஸி அவங்க டார்கெட் பண்ணலாம். இதில் அடுத்ததாக வருது சாம்பியன்ஸான கேகேஆர். இந்த ஆக்ஷனில் எல்லோருமே சர்ப்ரைஸ் பண்ணது கேகேஆர் தான். ஏன்னா வெங்கடேஷை 23.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் குவிண்டன் டிகாக், ரஹமுடுல்லா குர்பாஸ், ஆண்ட்ரிஸ் நோர்கியா, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, வைபவ் அரோரா மற்றும் மைங்க் மார்க்கண்டே வாங்கியிருக்காங்க கேகேஆர். இப்போ உங்களுக்கு பர்ஸில் 10.05 கோடி ரூபாய் மீதம் இருக்குது. கேகேஆருக்கு குவிண்டன் டிகாகும் ரமணுல்லா குர்பாஸ் இருக்கிறதால அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தேவைப்படாது. ஏற்கனவே மைங்க் மார்க்கண்டேவும் சுனில் நரேனும் டீமில் இருக்காங்க. மேபி 1 இல்லைனா 2 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். கேகேஆருக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஏற்கனவே ரசலும் ரிங்கு சிங்கும் டீமில் இருக்கிறதால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் ஸ்டேபிள் ஆகணும். ஸோ கேகேஆருக்கு மிடில் ஆர்டர் பேட்டிங் மற்றும் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்த்தன் ஆகணும். இப்போ கேகேஆருக்கு 12 ஸ்லாட் மீதும் இருக்குது. இதில் 3 ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட் வேறு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.